ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகார்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம 2 நிமிஷத்தில் மேகி பண்ணலாம், 5 நிமிஷத்தில் மேகி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்திங்கன்னா மேகி பேல். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் நான் எடுத்துருக்கேன், 1 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. இதுக்கு 1 பேக்கெட் நான் மேகி வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 1 பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த மேகியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும், 1 நிமிஷத்தில் இது ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து கெச்சப் எடுத்திருக்கேன். இது கூட மேகி மசாலா வந்து இது நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இதை வந்து நம்ம நல்லா 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த பவுடர்லேயே நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போது வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கேரட், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வறுத்த மேகி கூட இதை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த மேகி கூட நம்ம கலந்து வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான மேகி பேல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இது கூட வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன் சிப்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பூரி கூட நீங்கள் இது கூட வந்து சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம 1 பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். சுவையான மேகி பேல் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே மேகியை வச்சு நூடுல்ஸ் மாதிரி பண்ணுறதை விட 1 தடவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இது செலவு பண்ணது பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான். மற்றதெல்லாம் வீட்டில் இருந்தது தான் நம்ம வச்சு இந்த மாதிரி 1 ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. இதை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.